இன்ஃபோசி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இளவேனில் இந்த பேரை சொன்னோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? நிறைய பேருக்கு வந்து ஒரு தமிழ் பேர் அப்படின்றது ஒரு ஞாபகம் வரலாம். ஸோ இந்த பேரை வந்து ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து கேட்டிருந்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2018 முன்னாடி வந்து கேட்டிருந்தீங்கன்னா அவங்களோட டேட்டான்றது எதுவுமே இந்த இதில் இருந்திருக்காது. இன்றைக்கி இளவேனில் அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து பிரேசிலில் ரியோடிஜெனியோவில் நடந்த ஒரு ஷூட்டிங் காம்படிஷனில் வந்து கன் ஷூட்டிங் காம்படிஷனில் வந்து அதுவும் வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப்பில் கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ அவங்களோட இந்த வேர்ல்டு கப் ஜெயிச்சு கோல்டு மெடலிஸ்ட் அடித்ததில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கோர் பண்ண பாயிண்ட் வந்து 251.7. ஸோ இது வந்து இன்றைக்கி இருக்கிற ஹையஸ்ட் வேர்ல்டு ரெக்கார்ட். இளவேனில் யார் இந்த இளவேனில், அவங்கள பற்றி தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இளவேனிலோட கதையை நம்ம பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக ஒரு ரெண்டு விஷயங்கள் வந்து நாம் வந்து ஒரு மாரல் ஆஃப் த லைஃப் அப்படின்ற மாதிரி இவங்களோட லைஃப்லேருந்து நம்மளுக்கு ஒரு ரெண்டு விஷயம் வந்து நம்ம கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இளவேனில் இந்த பேரை கேட்டோடனே தெரியும் உங்களுக்கு வந்து இவங்க வந்து ஒரு தமிழர்கள் தான். ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் காராணிக்குப்பம் அப்படின்ற ஒரு ஊரில் தான் இவங்க வந்து பிறந்தாங்க. ஸோ இவங்களோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா வாலறிவன், அவங்க அம்மா வந்து சரோஜா. அவங்களோட ரெண்டாவது வயசு, அதாவது செகண்ட் ஏஜில் வந்து அவங்க வந்து குஜராத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. குஜராத்தில் இருக்கிற அகமதாபாத் சிட்டியில் தான் வந்து அவங்க இப்போ கரண்டாக லிவிங்கில் இருக்காங்க. ஸோ இளவேனிலுக்கு வந்து கன் ஷூட்டிங் மேலே எப்படி ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்துச்சு அப்படின்னா, அவங்களோட பிரதர் வந்து இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பிரதர் இருக்கிறாரு. அவர் வந்து இந்தியன் ஆர்மியில் ஒர்க் பண்ணுறாரு. அவரோட ட்ரைனிங் பீரியட்ஸ் அப்போ இவங்களோட ஃபேமிலி வந்து இறைவனை பார்க்க போவாங்களாம். ஸோ அப்போ வந்து அவர் கன் ஷூட் பண்ணுறத பார்த்து அவங்க ரொம்ப இன்ஸ்பயர் ஆகியிருக்காங்க. அவங்களோட 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு கோச்சிங்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கன் ஷூட்டிங் மேலே. அப்போ வந்து அவங்க ஒரு ஹாபியாக தான் அது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப்பில் போய் கோல்டு மெடல் அடித்து வேர்ல்டு ரெக்கார்ட் அடிப்பேன் அப்படின்றப்போ அந்த ஒரு ஏழாவது படிக்கிற பொண்ணுக்கு அப்போ தெரியவே தெரியாது. அவங்க ஒரு ஹாபியாக ஸ்டார்ட் பண்ணி அப்படியே மேலே மேலே டெவலப் ஆகியிருக்காங்க. அவங்களோட 2017 வர அப்போ தான் வந்து குஹன் நரேன் சொல்லிட்டு ஒரு ஃபார்மர் கன் ஷூட்டர் வந்து அவர் நம்மளை இந்தியாவை சேர்ந்தார். நிறைய மெடல்ஸ்லாம் வாங்கியிருக்காரு. ஸோ அவர் வந்து ப்ராஜெக்ட் லீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த இனிஷியேட்டிவோட எய்ம் என்ன அப்படின்னா, இந்தியா முழுக்க இருக்கிற கன் ஷூட்டர்ஸ் எல்லாம் வந்து ஒன்றா எடுத்து யங்ஸ்டர்ஸ், நல்ல திறமை வாய்ந்த கன் ஷூட்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுறது அப்படின்றது தான் அந்த ப்ராஜெக்ட் லீப்போட எய்ம். ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இளவேனில் வந்து அதில் செலக்ட் ஆகிறாங்க. ஸோ அங்கேருந்து அவங்களோட ட்ரைனிங் வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப டீப்பாக போயிட்டுருக்கு. ஸோ 2017 வித்தின் 1 இயர்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2018 இது வந்து ஒரு இவங்களோட லைஃப்பில் வந்து ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா, அவங்களோட கேம் லைஃப்பில் அவங்களோட ஃபர்ஸ்ட் டிபட், அதாவது ஃபர்ஸ்ட்டு மேட்ச் தான் அவங்க வந்து வேர்ல்டு கப்பில் போய் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் போய் விளையாடுறாங்க. ஸோ அந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப்லேயே அண்டர் 18 ஜூனியரில் வந்து அவங்க வந்து கோல்டு மெடல் எடுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே. ஸோ இது வந்து பெருமைக்குரிய வேண்டிய விஷயம். அதுக்கப்புறமா 2019 நடந்த திருப்பியும் நடந்த இன்னொரு வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப்பில் ஜூனியர்லேயும் அவங்க வந்து திருப்பியும் ஒரு 2 கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்க. அவங்களோட பர்த்டே வந்து பார்த்திங்கன்னா August 2. ஸோ அப்புறமா வந்து இவங்க இந்த இதுதான் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் சீனியர் லீக். ஸோ August 2 முடிஞ்சதுக்கு அப்புறமாவே வந்து அவங்க வந்து இப்போது வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் வந்து சீனியர் ரேங்க்கில் வந்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த சீனியர் ரேங்க்கில் வந்து இவங்க ஆடினா ஃபர்ஸ்ட் மேட்ச் இது. இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயும் வந்து அவங்க வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நியூ வேர்ல்டு ரெக்கார்ட். ஸோ இவங்களோட காம்படிட்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா லீடிங் டாப் ஷூட்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டுன்னே சொல்லணும். பிகாஸ் இவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது 1/10 அந்த மாதிரி தான் வந்து இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ ரொம்ப கம்மியான ஏஜில் இந்த மாதிரி ஒரு சாதனை பண்ணுறாங்க அப்படின்றது வந்து ரொம்பவே பெரிய விஷயம். ஸோ இவங்களோட பர்சனல் லைஃப் என்ன அப்படின்றத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இவங்களோட பர்சனல் லைஃப் வந்து இவங்க அகமதாபாத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அகமதாபாத்தில் இருந்துட்டு அவங்களுக்கு வந்து இவங்க வந்து ஸ்போர்ட்ஸில் மட்டும் சேர்ந்து இல்லைங்களா, அவங்களோட ஸ்டடீஸ்லேயும் வந்து அவங்க மாஸ்டராக இருந்திருக்காங்க. பிகாஸ் அவங்களோட 12th முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டாக்டர் சீட் கிடச்சிருக்கு. ஸோ டாக்டர் சீட் கிடச்சிருக்கு. ஆனால் வந்து அவங்க, எனக்கு டாக்டர் சீட் வேணாம், என்னால் வந்து ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, நான் வந்து ஸ்போர்ட்ஸை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண மாதிரி இருக்கும், நான் வந்து என்னோடய எய்ம் வந்து ஷூட்டிங் தான், நான் இந்தியாவுக்காக நான் விளையாடி வந்து நான் வந்து பெருமை சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிடைச்ச டாக்டர் சீட்டை வந்து அவங்க வந்து விட்டு கொடுத்துட்டு அவங்க வந்து பவன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் வந்து பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்து அவங்க இன்னும் படிச்சுட்டே தான் இருக்காங்க. அப்போட
ட்ரைனிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாதி வந்து சென்னையில் பாதி வெளி கண்ட்ரீஸில் இந்த மாதிரி வந்து அவங்க அடிக்கடி வந்து ஈவெண்ட்ஸ்லேயே தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து அவங்க காலேஜ் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. ஈவினிங் வந்து இவங்க ஸ்பெஷலாக வந்து புனே அகமதாபாத் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து எனக்கு ஈவினிங் லெக்சர்ஸ் வைப்பாங்க, மெட்டீரியல்ஸ்லாம் வந்து எனக்கு ஆன்லைனில் சென்ட் பண்ணிடுவாங்க, நான் அப்படி தான் வந்து என்னோடய ஸ்டடிஸ் வந்து நான் இப்போ படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட ட்ரைனிங் சென்டர் வந்து நான் முன்னாடி சொன்னப்போ சென்னையிலேயும் இருக்குது, புனேலேயும் இருக்குது. ஸோ இங்கே மாறி மாறி வந்து அவங்களோட ட்ரைனிங் சென்டருக்கு அவங்க போயிட்டு ட்ரெயின் ஆகிட்டுருக்காங்க. இவங்களோட இன்னொரு வந்து லைஃப்பில் வந்து இவங்க ஒரு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா வந்து அவரோட இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஸ்டார்டிங்கிலிருந்து அந்த கோச் நேம் வந்து பார்த்திங்கன்னா நேஹா சவான். ஸோ அந்த சீனியர் கோச் இவங்களோட இன்னொரு லைஃப்பில் வந்து பார்த்துன்றப்போ இவங்களோட ஸ்டார்டிங் ஏஜில் இருந்த அந்த கோச் வந்து பார்த்திங்கன்னா நேஹா சவான். ஸோ அந்த நேஹா சவான் கிட்ட தான் வந்து இவங்க வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ வந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து இவங்க எப்படி இந்த வந்து நீங்கள் ஒரு ஷார்ட் டைம் பீரியடில் வந்து இந்த மாதிரியே ஒரு வேர்ல்ட் கப் சாம்பியன்ஷிப்பில் உங்களால் வந்து கோல்டு மெடல் அடிக்க முடிஞ்சது அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. நான் வந்து நிறைய டைம் ஆஃப் ட்ரைனிங்கில் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட குவாலிட்டி ட்ரைனிங்கில் வந்து நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஸோ என்னோடய கோச் தான் வந்து இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம வந்து ரொம்பவே வந்து முக்கியமான விஷயம். நான் 8 மணி நேரம் 7 மணி நேரம் ட்ரைனிங் பண்ண ப்ராக்டிஸ் எடுத்தேன்னா வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சன் சொல்லுவாங்க. இவங்க அதுக்கு நேர்மாறாக வந்து நான் வந்து பண்ண ஷார்ட் டைம்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய முழு ஒத்துழைப்பு அதுக்கு கொடுத்த என்னோடய குவாலிட்டி ஆஃப் ட்ரைனிங் வந்து ரொம்பவே ஹையாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து என்னால் வந்து இந்த மாதிரி வந்து சாதிக்க முடிஞ்சது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களோட ஃப்யூச்சர் எய்ம்ஸ் கோல்ஸ் என்ன அப்படின்றது வந்து கேட்டப்போ கண்டிப்பாக ஒலிம்பிக்கில் வந்து நான் இந்தியாவுக்கு கோல்டு மெடல் அடித்து தருவேன், அதுதான் என்னோடய முழு முதல் சிந்தனையாகவே இருக்குது. இந்தியாவுக்காக தான் நான் வந்து என்னோடய வாழ்க்கையை அர்ப்பணிக்க போகிறேன். நான் இந்த கேம்லேயே வந்து இன்னும் மாஸ்டர்ஸாக போயிட்டு என்ன மாதிரி இருக்கவங்களுக்கு இன்னும் நிறைய ட்ரைனிங் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட கோச் வழியிலே வந்து இப்போ அவங்களும் இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம். தமிழகத்திலிருந்து ஒரு தங்க மகள் அப்படின்றது வந்து நம்ம பெருமைக்க வேண்டிய விஷயம்தான். இதுக்கு முன்னாடி இருந்த பிளேயர்ஸ் வந்து நீங்கள் பி.வி. சிந்துவாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப்பில் வந்து ஏதோ ஒன்றத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் இந்த அளவுக்கு ஒரு ஹைட்ஸ் வந்து நம்ம ரீச் பண்றாங்க. இது ஒரு பிரியா வாரியர் வந்து ஷூட் பண்றாங்க அப்படின்னா அந்த பிரியா வாரியர் வந்து உலகம் ஃபுல்லா வந்து ட்ரெண்ட் பண்றோம், ஹேஷ்டாக் போடுறோம், எல்லாமே பண்றோம். இளைவனில் நம்ம நாட்டுக்காக வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப்பில் கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்க, ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு அடிச்சிருக்காங்க. இது எத்தனை பேருக்கு தெரிஞ்ச விஷயம். ஈவன் வந்து நான் என்னோட ஒரு பர்சனலாக பார்க்குறப்ப என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து பண்ணிடலாம், 5 பேர் மட்டும்தான் இளைவனிகளுக்காக வந்து அவர் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இதே அந்த பிரியா வாரியர் போடுறப்போ நிறைய பேர் இப்போ இதோட என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இப்படி அப்படின்னா, ஸோ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு மீடியா மீதான அந்த ஈர்ப்பு இருந்துட்டு தான் இருக்குது. ஒரு சாதனையாளர்கள் இருக்கிறப்போ நம்ம அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும், அவங்களோட என்கரேஜ்மெண்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் வந்து அவங்க இன்னும் மென்மேலும் வளரணும். நான் முன்னாடி வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த 2 விஷயங்கள் இவங்களோட லைஃப்பில் இருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இவங்களோட கேரியரில் வந்து முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஷீட் கிடைச்சிது. நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு 12th முடிச்சுட்டு இன்றைக்கி டாக்டர் சீட் கிடைக்கிறது அப்படின்றது வந்து எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் அப்படின்ட்டு. ஆனால் இளவேனிலுக்கு ஒரு டாக்டர் சீட் கிடைச்சிருக்கு, அதை நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு நான் வந்து கேமுக்கு வெறும் ஒரு சாதாரண பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்லிச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் என்ன சொல்லுவாங்க, இல்லை இது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவு, உனக்கு டாக்டர் சீட் கிடைச்சிருக்கு. நீங்கள் வந்து நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்மளோட லைஃப்பில் நம்ம வந்து ரிலேட் பண்ணி பார்க்குறப்போ இந்த மாதிரியான கோல்ஸுக்கெல்லாம் வந்து சத்தியமாக நிறைய பேர் வீட்டிலேருந்து இடம் கொடுக்க மாட்டாங்க. டாக்டர் சீட் கிடச்சிருக்கு போய் நீ வந்து ஸ்போர்ட்ஸில் என்ன பண்ண போகிறேன் அந்த மாதிரி தான் பேசுவாங்களே தவிர, நிறைய பேர் வீட்டில் அவங்களோட அந்த பிள்ளைகளோட சிந்தனைகளுக்கும் சரி அவங்களோட ஆசைகளுக்கும் கொடுக்கறதே இல்லை. முக்கியமாக இந்த மாதிரி ஒரு பெரிய டாக்டர் அப்படின்றது வந்து நம்ம சொசைட்டியில் வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் பொசிஷன், ஸோ அதுக்கு தான் நீ வந்து போகணும் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து முழு முதல் சப்போர்ட் பண்ணதுனால மட்டும்தான் இன்றைக்கி இளவேனிலால் இந்த நிலைமைக்கு வர முடிஞ்சது. மேபி அவங்களும் திங்க் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஒரு 18 வயசு ஒரு பொண்ணுக்கு வந்து என்ன மாதிரியான சிந்தனைகள் இருக்கும், நம்ம இதில் நம்பி போகலாமா, நம்மளோட லைஃப் என்ன ஆகும், நம்ம இதை நம்பி போகிறோமே, நான் டாக்டர் சீட்டு கிடச்சிட்டு விட்டு போகிறோமே, இந்த மாதிரி பல சிந்தனைகள் வந்து அவங்களுக்கு ஏற்பட்டு இருக்கும். ஆனால் வந்து தன்னம்பிக்கை மட்டுமே வந்து என்னால் முடியும், நான் அதை வந்து சாதிச்சு காட்டு போவேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸோடு அவங்க வந்து இன்றைக்கி ரீச் பண்ணியிருக்காங்கன்றது வந்து அவங்களோட தன்னம்பிக்கைன்ற இதுதான் நம்ம வெளிப்பாட காமிக்குது. இவங்க அப்படின்னு இல்லை, எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக பாருங்கள் நீங்கள்
இல்லை ஒரு மாஸ்டர்ஸ் பெரிய ஆளுங்க, அதாவது அந்த உலகம் ஃபுல்லாக தெரியறவங்க, நாடு ஃபுல்லாக தெரிஞ்சு பெருமை இப்போ சாதனை பண்ணுறவங்க எல்லாருமே வந்து அவங்களோட அவங்களோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருந்திருக்கவே இருந்திருக்காது. ஒரு நம்ம ஒரு காலேஜ் போகிறோம், ஒரு டிகிரி முடிக்கிறோம், இந்த மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான லைஃப்பை தான் வந்து அவங்க வாழ்ந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அதே மாதிரி அவங்க இருக்கிற அந்த பண்ணுற வேலைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க முழுசாக வந்து அவங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மற்ற விஷயங்கள் எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இதில் மட்டுமே வந்து அவங்களோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் தெருத்தி தான் வந்து அவங்களால வந்து ஒரு டாப் பொசிஷனுக்கு வர முடிஞ்சிருக்கு. அதுவும் வந்து இவங்களோட லைஃப் வந்து பார்க்குறப்போ வித்தின் அவங்களோட அதாவது வந்து பார்த்திங்கன்னா செவன்த் ஸ்டாண்டர்ட் அப்படின்றப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இப்போ அவங்களுக்கு வந்து 20 ஏஜ் வந்திருக்கு. இப்போது ஒரு 13-12 வயசில் வந்து அவங்க செவன்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு 7-8 வருஷ கேப்பில் வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அப்படின்றது வந்து நினைக்க முடியாத ஒரு சாதனை தான். ஸோ அதை வந்து இங்கே வந்து நீங்கள் சாதனை படைச்சு காமிச்சிருக்காங்க. அடுத்ததாக வந்து ரெண்டாவது விஷயம் நம்ம இதுலேருந்து பார்க்குறப்போ வந்து பெண்கள், அதாவது ஒரு எந்த ஒரு துறையிலாக இருந்தாலும் பெண்கள் சாதிக்கிறது வந்து இன்றைக்கி இப்போது இருக்கிற காலத்தில் அதிகமாயிட்டிருக்கு ஒரு பார்ட் ஆஃப் ஏரியாவில். இன்னொரு பார்ட் ஆஃப் ஏரியாவில் அது இன்னுமே பழைய நிலைமையில தான் இருக்குன்னே சொல்லணும். ஸோ முன்ன காலத்தில் வந்து பெரியார் போன்ற தலைவர்களால் வந்து பெண்கள் வந்து நம்ம வீடுகளை விட்டு வெளியே ஒர்க் பண்ண ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. ஸோ இன்னுமே வந்து சில வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியூருக்கு போய் வேலை செய்யக்கூடாது, பெண்கள்லாம் வந்து ஸ்போர்ட்ஸுக்கெலாம் செட் ஆக மாட்டாங்க, பெண்கள் மீடியாவுக்கு செட் ஆக மாட்டாங்க, அதாவது வந்து இந்த துறை அப்படின்னா இது வந்து மேலுக்கு, ஒரு டீச்சர் இந்த மாதிரிலாம் வந்து ஃபீமேலுக்கு செட் ஆகும், காலையில் போனால் ஈவினிங் வந்துடலாம். ஸோ முன்ன இருந்த வேலைக்கே போகக்கூடாதுன்ற நிலவை மாதிரி இப்போ வந்து வேலைக்கு போனால் பட் இந்த வேலைக்கு மட்டும்தான், அதாவது அவங்களுக்கே ஃப்ரேம் பண்ண சிலபஸ் மாதிரி குறிப்பிட்ட ஒரு 4-5 வேலை ஃப்ரேம் பண்ணிவிட்டு பெண்களுக்குனா இது தான் சூட் ஆகும், நீங்கள் இது போயிட்டு வந்துடலாம், வீட்டோடு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதெல்லாம் தக தெரிஞ்சிட்டு வர பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூனிக்காக இருக்காங்க. ஸோ பிவி சிந்து ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கலாம், இப்போ இளவேனில் நம்ம ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு இதை நம்ம வந்து பேசுகிறதோட சரி, நம்ம வந்து ஒரு இளவேனில் வந்து பாராட்டுறோம், பிவி சிந்து வந்து பாராட்டுறோம், பட் ஆனால் வந்து யாருமே வந்து இப்போ உங்களோட தங்கச்சியோ இல்லை ஒரு அக்காவோ இல்லை பக்கத்தோடய ஃப்ரெண்டோ அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம அது அந்தோட சாதனைகள்லாம் மறந்துட்டு இல்லை இல்லை நீ இதெல்லாம் போகக்கூடாது அப்படின்ற சொல்கிற பேரண்ட்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஈவன் சொல்கிற அவங்களும் அதை வந்து மறந்து போயிடுறாங்க, அந்த சாதனைகள்லாம் மறந்து போயிட்டு இதில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த பொண்ணுங்களும் சரி அவங்களோட சரி நம்ம சொல்கிறது கேட்கணும் பெண்கள் அந்த மாதிரி ஒரு ஒரு அழுத்தம் பெண்கள் மீது இருந்து கொண்டு தான் இருக்குது. ஸோ இதை நான் நம்ம வந்து கண்டிப்பாக மாற்றணும். பெண்கள் வந்து எல்லா துறையிலையும் வந்து சாதிக்கணும், பெண்களுக்கு ஈக்குவலாக ஆண்களும் சாதிக்கணும், ரெண்டு பேருமே இங்கே வந்து சரிசமம் தான். ஜெண்டரை இது பண்ணி இங்கே வந்து எதையும் நம்ம நிர்ணயிக்க முடியாது. அதே மாதிரி மீடியாஸ் வர்றதுக்கு முன்னாடி இருந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா கிரிக்கெட் மட்டும் தான் தெரிஞ்சிட்டு இருந்தது. ஸோ இப்போ தான் மெல்ல மெல்ல நம்ம மாறிட்டு வரும், இந்த நிலமை வந்து இன்னுமே மாறணும். இதற்கு ஒரு உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து வேர்ல்டு கப் ஜெயிச்சுட்டு வந்த கபடி பிளேயர்ஸ்க்கு வந்து அவங்களோட ரிசீவ் பண்ணுறதுக்கு கூட ஆள் இல்லாமல் இருந்தாங்க உமன்ஸ் கபடி பிளேயரு. ஸோ இந்த மாதிரி ஒரு அவல நிலையும் நம்ம நாட்டில் தான் இருக்குது. இது எல்லாமே மாறணும், எல்லா ஸ்போர்ட்ஸ்க்கும் ஈக்குவலாக இங்கே வந்து ரைட்ஸ் கொடுக்கணும், எல்லாருமே வந்து ஈக்குவலாக பாராட்டணும். ஏன்னா எல்லாருமே நம்ம நாட்டுக்காக தான் வந்து விளையாடுறாங்க, கிரிக்கெட் மட்டுமே கேம் கிடையாது, ஆண்கள் மட்டுமே விளையாட்டு வீரர்கள் கிடையாது. ஸோ இங்கே நம்மளோட உங்கள் ஊரில் சரி உங்கள் ஃபேமிலியில் சரி இந்த மாதிரி யாரா பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள தோளை தட்டி கொடுத்து நான் இருக்கேன் உங்களுக்காக, நீங்கள் என்ன லெவல் வேணாலும் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்வேகத்தை கொடுத்து அவங்கள வந்து சாதிக்க வைக்கணும். ஸோ இந்த வீடியோ மூலமாக இளைவேணியில் வந்து ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் நம்ம யூடியூப் சேனல் மூலமாக. இந்த மாதிரி வந்து பல இளைவேணிகள் பல பிவி சிந்துக்கள் நம்மளோட ஊர்லேருந்து நம்ம வந்து வளர்த்து விடணும். அதுக்கு நம்மள மாதிரி நம்மளாக ஸ்டெப் எடுத்தால் தான், அதாவது ஒரு இண்டிவிஜுவல்ஸ் உங்கள் ஃபேமிலியிலேருந்து ஸ்டெப் எடுத்தால் மட்டுமே தான் முடியும். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோலேருந்து சந்திப்போம். ஸோ அண்டில் தட் இட் இஸ் பாய் ஃப்ரம் ராகவேந்தர் இன்ஃபோவிசை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அந்த டிங் டிங் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இளைவனில் சாதனை வந்து நாம தான் பார்ப்பணும். ஸோ இந்த வீடியோவை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.